வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நாம் வாழ்க்கையில் வந்து எதையெல்லாம் பெற்றிருக்கோமோ அதை மறந்துடுறோம். மறந்துட்டு சொல்லுவான் பாருங்க, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லா வாழ்க்கையும். நாம் எதையாவது இழந்தால் அப்போ தான் வந்து நாம் இழந்த அந்த சமாச்சாரத்தோட வேல்யூவே வந்து நமக்கு உரைக்குது. அந்த அளவுக்கு வந்து நாம் யந்திரமயமாக ஆயிட்டோம். இது இந்த நாட்டு நடப்பு, நாட்டு நடப்பை பற்றி இப்போ நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன கரமும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கை வந்து பல காலமாக இருக்கு. இப்போ அதற்கு வலுவூட்ட கூடிய அளவில் இன்னைக்கு வந்து இந்த நீட் தேர்வுகள் அமைஞ்சு போச்சு. இது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா வந்து மற்ற மாநிலங்களில் அது வேற கதை, தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அசால்ட்டாக ப்ளஸ் டூவில் வந்த மார்க்கை அடிப்படையாக வச்சு உள்ளார போயிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புற மாணவர்களுக்கு அதில் ஏதோ ஊக்க சலுகையெல்லாம் வேற இருக்காப்புல இருக்கு. இப்போ எது நமக்கு அவைலபிளாக இருந்ததோ அது திடீர்னு வந்து பறிக்கப்படும் போது எங்கே இல்லாத ஒரு ஆதங்கம் அது வந்துடும். இப்போ இந்த நீட் தேர்வு எழுத இருந்து மரணித்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து மௌனங்க என்னென்னமோ சஜஷனெல்லாம் கொடுக்குறானுங்க. இப்போ நான் கூட சொல்லுவேன், இல்லை நான் கூட சொல்லுவேன். இப்போ இந்த 52 வயசு, நான் வந்து 24 வயசில் வந்து வெளியே வரேன். அதாவது ஒரு அப்பா அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் ட்ரெஷரி ஆஃபீஸர், அம்மா மணிகாரனுடைய மகள், ரெண்டு அண்ணனுங்களும் WMA. இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்ல இருந்து திடீர்னு வெளியே வரேன். 24 வயசுல வரேன், இன்னைக்கு 52 வயசு. எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ செருப்படி, எத்தனையோ அவமானம், என்னென்னமோ நடந்து போச்சு. பட் இன்னைய தேதிக்கு நான் இம்யூன் ஆயிட்டேன். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் எனக்கு தற்கொலை நினைவு வராது அப்படின்னு எந்த நியாயம் சொல்ல முடியாது. இவனுங்க வந்து சொல்கிறாங்களே என்ன, ஊருக்கு உபதேசம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதான் மாணவி எழுதின லெட்டருக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறான். இந்த ப்ரூஃப் ரீடிங்லாம் வந்து அவளுடைய ஜீன்லேயே இருக்காப்புல இருக்கு. இந்த டிரான்ஸ்லேஷன், டிராஃப்டிங், இப்படி சில சமாச்சாரம்லாம் இருக்குது. அது அவனுங்க ஜீன்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த விமலாதித்த மாமரனை பார்த்துருப்பீங்க. அந்த ஆள் வந்து இப்போ மற்ற எழுத்தாளர்களுடைய எழுத்தில் இருக்கிற பிழையெல்லாம் வந்து அவர் ப்ரூஃப் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து அவங்க ஜீன்லேயே இருக்குது. இப்போ இப்படியாகப்பட்ட பார்ட்டிகளை புக் பண்ணு வந்து பொழியர் பொழியர் பொழியர்னு நாலு விடணும், நாலு விட்டுட்டு இப்போ எழுதுறான். என்ன இப்போ ஒரு மனிதனுடைய மனநிலை அது எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் அந்த அவுட்புட் அமையும். அந்த சின்ன லாஜிக் கூட புரியாது இவங்களுக்கு. நான் ஒரு மாதிரியாக வந்து அமைதி ஆயிட்டேன். ஏன்னு கேளுங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க நம்ம வீடியோஸை. இப்போ பார்க்க போகிறது ஒரு 100 பேர். இதில் நாம் பேசி என்ன ஆக போகுது, இதை விட நாம் வந்து ப்ரே பண்ணுவோம். என்ன ப்ரே பண்ணுவோம்? இப்போ காலம், காலம் என்பது தீர்த்து வைக்காத பிரச்சனையே கிடையாது. அப்படி காலம் அது வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கும். இப்போ ஹிந்தியில் வந்து கால் அப்படின்னா டபுள் மீனிங்கு. காலன்னா யமனையும் காட்டும், அதே போல் காலத்தையும் காட்டும்.
நான் இங்க வந்து காலத்தை தான் குறிப்பிடுறேன். காலம் இந்த தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிடும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.